என் மனதிற்கு இனிய அருமை பெருந்தகை ஐயா திராவிட செல்வன் ஐயா அவர்களுக்கு சென்னையிலிருந்து கோபி நன்றி கூறி வணக்கம் தெரிவித்து பேசுகின்றேன். நான் ஒரு புகைப்படத்தை, அதாவது ஒரு போட்டோவை சிங்கப்பூர் டிஎம்எஸ் ஃபேன் குரூப்பில் பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன், ஆச்சரியமடைந்தேன். அதற்கு காரணம், சிங்கத்தையும் ஏழுசை மன்னர் பாட்டுக்கொரு தலைவர் என்ஐஎன் டிஎம்எஸ் அவர்களையும் ஒரு சேர வைத்து அதை அழகாக ஐயா திராவிட செல்வன் ஐயா அவர்கள் அதை எடிட் செய்து போட்டிருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது. அதற்கு காரணம், சிங்கம் காட்டுக்கு ராஜா, மறுக்க முடியாது. அதேபோல் பாட்டுக்கு ராஜா, பாட்டுக்கு மன்னன், பாட்டுக்கு முடிசூடா மன்னன், பாட்டுக்கு ஒரு தலைவர் என்றால் அதுதான் டி எம் சவுந்தரராஜன் என்கின்ற பெருந்தகை. அந்த வகையில்தான் இந்த படத்தை அவர் பிரதிபலித்திருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். சிங்கம் எப்பேற்பட்ட விலங்குகளிடமிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும், அதே நேரத்தில் அதை அடித்து தனக்கு இரையாக்கிக் கொள்ளும். சர்வ வல்லமை காட்டில் இருக்க மிருகங்களை விட அதற்கு பலம் அதிகம், துணிச்சல் அதிகம், ஆர்வம் அதிகம், பராக்கிரமம் மற்றும் கோபம், அதனுடைய கம்பீரம் எல்லாம் அதிகமாக இருக்கும். அதுக்குத்தான் அதற்கு நம்ம முன்னோர்களும் இன்றும் இந்த நிமிடம் வரை கூட சிங்கம் என்றால் அத்தனை மிருகங்களும் நடுங்கும். அதே போல அந்த காட்டுக்கு அது சொப்ன சொப்னமாக அது ராஜா போல் விளங்குகிறது. அதுக்கு தான் சிங்கத்தை காட்டுக்கு ராஜா என்பார்கள். அதே போன்று நம்முடைய பாட்டுக்கொரு தலைவர் டிஎம்எஸ் ஐயா அவர்கள், பாட்டுக்கொரு தலைவர், பாட்டுக்கொரு ராஜா, பாட்டுக்கு ராஜா. ஆம், எப்பேற்பட்ட ராகமாக இருந்தாலும் அந்த பாடல்களில் எத்தனை ஜதிகள் வந்தாலும், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நீயே எனக்கு இன்று நிகரானவன் என்ற பாடல் ஒரு ஜதிகள். அதே போல் எத்தனை பாடல்கள் வந்து எத்தனை பாடல்களுக்கு அது ஜதி வந்தாலும், எத்தனை அத்தனை பாடல்களையும் சுரஸ்தானங்கள் வந்தாலும் அதையெல்லாம் ஊதி தள்ளக்கூடிய ஒரு பாட்டுக்கு ஒரு தலைவர் தான், ஒரு பாட்டுக்கு ராஜா தான் நம்முடைய டிஎம்எஸ் ஐயா அவர்கள். ஒரு பாடல் ஆசிரியர், ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு பாடலை கொடுத்து இந்த ராகத்தில் பாட வேண்டுமென்றால், இந்த சுதியில் பாட வேண்டுமென்றால், இதில் ஜதி போட வேண்டும் மற்றும் சுரசனங்களை வைத்து பாட வேண்டும், இந்த ரேஞ்சில் பாட வேண்டும் என்று சொன்னால், அதையெல்லாம் சிங்கம் போல கர்ஜித்து தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து ரத்தின சுரக்கமாக அந்த பாடலை பாடி இசைக்கும் மக்களுக்கும் சேவை செய்பவர் தான் நம்முடைய பாட்டுக்கு ஒரு ராஜா என்கின்ற சிங்கம். அந்த சிங்கம் என்கின்ற டிஎம்எஸ் அவருக்கு நிகர் அவர்தான். அந்த பாடல்களுக்கெல்லாம் மெருகூட்டும் வண்ணம் அந்த பாடலை பாடி நமக்கெல்லாம் பாட்டுக்கு ஒரு தலைவராக நின்று சேவை செய்து சென்றிருக்கிறவர் தான் அந்த டிஎம்எஸ் என்கின்ற மாபெரும் அந்த ஏடிசை மன்னர். இப்படி சிங்கம் அங்கே ராஜா என்றால் பாட்டுக்கு இங்கே ராஜா. எதுக்கும் துணிச்சல் மிக்கவர், எதுக்கும் கம்பீரமாக நடை போடுபவர் சங்கீதத்தில் என்ற வண்ணத்தில் தான் அவர் ஒரு ராஜா என்றால், அவர் காட்டுக்கு ராஜா என்றால் இவர் பாட்டுக்கு ராஜா என்ற விதத்தில் ஐயா திராவிட செல்வன் பெருந்தேக அவர்கள் இதை ஒரு சேர போ இன்று அந்த சிங்கத்தை ஐயாவுடைய மார்பினில் அதை எடிட் செய்து பதிவு செய்து ஐயா அவர்கள் இந்த புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. சிங்கம் போன்ற கர்ஜிக்கக்கூடியவர் அல்லவா சங்கீதத்தில்,
சிங்கம் போன்று தன்னுடைய கட்டுக்குள் அனைத்து ரசிகர்களையும் தன்னுடைய அன்பினால் கட்டுக்கோப்பாக வைத்திருக்கக்கூடியவர் அல்லவா நமது பாட்டுக்கு ஒரு தலைவர் TMS அவர்கள். அந்த வகையில் சிங்கமும் அவரும் வீரத்திலும் விவேகத்திலும் வெற்றியிலும் ஒரு சேர நிற்கக்கூடியவர்கள் என்ற வகையில் ஐயா திராவிட செல்வன் ஐயா அவர்கள் அதை பதிவிட்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாட்டுக்குரு ராஜா TM சவுந்தரராஜன் ஐயா அவர்களுடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்க பாடுபடுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.